الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الهاكم التكاثر حتى زرتم المقابر صدق الله العلي العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم ليس الغنى عن كثرة العرب ولكن الغنى هنا النفس صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகபிரத்தும் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமா. நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வற்பீட்டு செய்கிறேன். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லதாகவே உலகத்திலே அதிகமான பாவங்கள் நடைபெறுவது, பாவங்கள் நடைபெறுகிற பொழுது, அநியாயம் நடைபெறுகிற பொழுது அதை கண்டும் காணாமல் போகக்கூடிய மனநிலை ஏற்படுவது, இவை அனைத்திற்கும் மூல காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தில், சுருக்கமான அத்தியாயத்திலே ஒரு சில வசனங்களை கொண்டு நமக்கு விளக்கிவிடுகிறார். உலகத்திலே அநியாயங்கள் கட்டமைப்பு விடப்படுவதற்கும் மனிதனுடைய மனநிலை அதற்கு ஏற்றவாறு மாறி கண்ணு முன்னால் ஒரு பிழை நடக்கிற பொழுது, அநியாயம் நடக்கின்ற பொழுது, ஒரு குற்றம் நடக்கின்ற பொழுது அதை கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு மனநிலை வருவதற்கு காரணம் உலக மோகம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறார். தகாசுர், அத்தகாசுர் என்று சொன்னாலே உலக மோகத்தை மூழ்கி கிடப்பவர், பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துபவர், இப்படிப்பட்ட ஒரு மோகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு அத்தியாயமாக குறிப்பிடுகிறான். அல்ஹாகு முத்தகாது ஹத்தா துருக்குமுல் மகாபிர் அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தை பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கிற மோகம் ஆசை உங்களை இறைவனுக்கு கட்டுப்படுவதை விட்டு உங்களை பராக்காக்கிவிடும். வெறுமனே உலகம் மாத்திரம், உலக மோகம் மாத்திரம் உங்களிடத்தில் இருக்குமையானால் பொருளாதாரத்தை சேகரித்து சேகரித்து அதை மாத்திரம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமையானால் அது அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை விட்டும் இறை சிந்தனையை விட்டும் உங்களை பராக்காக்கிவிடும். எதுவரை தெரியுமா? உலகத்தில் நீங்கள் வாழும் காலம் எல்லாம் உலக மோகத்தில் தான் மூழ்கி கிடப்பீர்கள். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபூர்களை நீங்கள் சந்திக்கும் வரை இந்த நிலைதான் இருக்கும். நாளைக்கு கபர் நாம் மரணித்த பிறகு நம்மை கபருக்கும் குழியில் கொண்டு வைக்கப்படுகிற அந்த கபரை சந்திக்கின்ற அந்த நேரம் வரை இந்த உலக மோகத்தில் தான் நீங்கள் மூழ்கி கிடப்பீர்கள். அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற சிந்தனை, அல்லாஹனுடைய சிந்தனை உங்களுக்கு வராது என்று இறைவன் சொல்கிறார். உலகத்தை பெருக்கிக் கொள்கிற இந்த மோகம், உலகத்தினுடைய செல்வம் இது உங்களை காப்பாற்றிவிடும், இது உங்களை நல்வழிப்படுத்தும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? கல்லா, அவ்வாறு நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் கட்டாயமாக இந்த பொருளாதாரத்தினுடைய உலகத்தினுடைய விளைவை நீங்கள் அறிவீர்கள். இறைவன் சொல்கிறார், சும்மா அல்லாஹ் சௌபத்தானம் மீண்டும் சொல்கிறேன். இறைவன் ஒரு விஷயத்தை இறைவன் இரண்டு முறை சொல்கிறானே, ஆனால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். உலகத்தினுடைய ஆசை உலக போகும் உங்களை, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் உங்களை நல்வழிப்படுத்தும் என்று நினைத்துக் கொண்டீர்களா? உங்களை மேன்மைப்படுத்திவிடும் என்று நினைத்துக் கொண்டீர்களா? உயர்ந்த பதவிகளை வாங்கி தரும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ்வுடைய சமூகத்திலே கண்ணா அம்மா என்னாவீர்கள்? தௌப தாழமும் அதனுடைய விளைவை நீங்கள் அறிவீர்கள். மீண்டும் சொல்கிறேன், அதன் விளைவை நீங்கள் அறிவீர்கள். கண்ணா தாழமும் உறுதியான ஒரு முறையிலே இந்த செல்வத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய விளைவை நீங்கள் அறிந்து விடுவீர்களே ஆனால்
இந்த உலக மோகம் உங்களை அல்லாஹினுடைய சிந்தனை விட்டு பராக்காக்காது, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையை விட்டு உங்களை பராக்காக்காது என்று இறைவன் சொல்லி முடிக்கிற அந்த வசனத்தை இறைவன் அந்த எச்சரிக்கையை முடிக்கவில்லை, தொடர்கிறார் மீண்டும். உலக செல்வம் மேம்படுத்தும் என்று நினைத்துக் கொண்டீர்களா? நரகத்தை நீங்கள் காண்பீர்கள், நரக நெருப்பை நீங்கள் காண்பீர்கள். தும்ம லத்தர உன்னகின், மீண்டும் சொல்கிறேன், நிச்சயமாக உறுதியான கல் கொண்ட அந்த நரகத்தை நீங்கள் காண்பீர்கள். பொருளாதாரத்தையும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கிற உலக மோகமும் ஒரு மனிதனுக்கு இருக்குமையானால் இறைவனுடைய கடுமையான எச்சரிக்கை எங்கே கொண்டு நிறுத்துகிறது? சுவனத்தை நினைவூட்டவில்லை இறைவன், நரகத்தை நினைவூட்டுகிறார். நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் என்று நிறுத்தவில்லை, மீண்டும் சொல்கிறேன், உறுதியான கண் கொண்டு அந்த நரகத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு இறைவன் முடிக்கிறான் இந்த அத்தியாயத்தை. உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நியமத்துகளை குறித்து, அருள் கொடைகளை குறித்து அன்றைய தினம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து நியமத்துகளுக்கும் நாளைக்கு வறுமையில் நமக்கு விசாரணை உண்டு. இறைவனுடைய அந்த தர்பாருக்கு முன்னிலையில், சமூகத்துக்கு முன்னிலையில் நாம் நிப்பாட்டப்படுகிற பொழுது நமக்கு தந்த எல்லா நியமத்துகளையும் குறித்து அல்லாஹ் விசாரிப்பார். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், இன்ன சமவல் இறைவன் சொல்கிறார். உங்கள் கண்ணாக இருக்கட்டும், உங்கள் செவியாக இருக்கட்டும், உங்கள் உள்ளமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படும். தந்த நியமத்து அல்லாஹ் நமக்கு கண்ணை தந்திருக்கிறார் என்று சொன்னால் நல்லதை பார்க்க வேண்டும், தீயதை பார்க்க கூடாது. இது மாத்திரம்தான் கண்ணுக்கு உண்டான வேலையா? ஒரு அநியாயத்தை இந்த கண் கொண்டு பார்க்கின்ற பொழுது அந்த அநியாயத்தை தடுக்கின்ற பொறுப்பும் இந்த கண்ணை தந்த, இந்த கண்ணை நாம் பெற்றிருக்க நமக்கு இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் நமக்கு காதை தந்திருக்கிறார், மிகப்பெரிய நியமத்து அருள் கொடை. இந்த அருள் கொடையை கொடுத்து நாளைக்கு விசாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் நன்மையான விஷயத்தை இந்த காதால் கேட்க வேண்டும், தீயவற்றை கெட்டவற்றை ஆபாசங்களை இந்த காதால் கேட்க கூடாது என்பது மாத்திரம் அல்ல, ஒரு அநியாயம் நடைபெறுகிற பொழுது அந்த அநியாயத்தை இந்த காதால் நாம் கேட்கின்றோம், இப்படி நடந்தது, இங்கே நடந்தது என்று கேட்டும் அதை கேட்காமல் நாம் எப்படி செல்கிறோம்? அந்த சொல்வானே போகும்தான் காதிருந்தும் திருடர்களாக, கண்ணிருந்தும் குருடர்களாக ஒரு சமுதாயம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சமுதாயத்தில் உடைய உள்ளவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் குறித்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனம் இந்த அத்தியாயம் இறங்கும் போது ஓதிட்டு இருக்கிறார்கள். இப்படி ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி, அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றார்கள். இந்த வசனத்தை ஓதி முடிந்த உடனே அந்த சகாபியுடன் நபி சொல்கிறார்கள், எப்போது இப்போது ஆதம் மாறி மாறி ஆதமுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், இது என்னுடைய பொருளாதாரம், இது என்னுடைய செல்வம், இது என்னுடைய செல்வம் என்று சொல்லி திரிகிறார்கள். ஓ அன்னக்க எவ்வளவு ஆதம் நீ மாளிகன் இல்லாம அகழ்த்த அபிணைத்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஓ அன்னக்க எவ்வளவு ஆதம் நீ மாளிக்க, இவன் ஆதமே என்னுடைய மாளி, என்னுடைய சொல்வம், என்னுடைய செல்வம் என்று சொல்கிறாயே, உன்னுடைய செல்வத்தில் இருந்து உனக்கு சொந்தமானது என்ன தெரியுமா? மா அகழ்த்த அபிணைத்த, எதை நீ உண்டாயோ, எதை நீ சாப்பிட்டாயோ, சாப்பிட்டு உன் உடலுக்குள் சென்றது அடிந்ததோ, செரிமானமானதோ, அந்த உணவுதான் உனக்கு உண்டான செல்வம். அவள் லபிஸ்தப அபிணைத்த, அல்லது எந்த ஆடையை நீ வாங்கி விலைக்கு வாங்கி அதை உடுத்தி அதை நீ மக்கு செய்து விட்டாயோ, அதை மக்கி போக செய்து விட்டாயோ, அந்த ஆடையை பழைய ஆடையாக நீ ஆக்கி விட்டாயோ, அந்த அளவுக்கு உடுத்தி 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 அந்த ஆடையினுடைய அந்த அந்த நியமத்தை நீ அனுபவித்தாய் என்னவா, அதுதான் உன் செல்வம். அவர் அம்லைத்த, அல்லது உனக்கு நீ ஹலாலான முறையில் சம்பாதித்த அந்த செல்வத்தில் இருந்து நீ தான தர்மம் வணங்கி உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நீ சேமித்துக் கொண்டாயே, உன் மறுமை வாழ்க்கைக்காக ஒரு ரூபா, பத்து ரூபா, ஆயிரம் ரூபா, லட்சம் ரூபாய் என்று நாம் சம்பாதித்த பணத்திலிருந்து ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, உதவி தேவைப்படுவதற்காக நாம் கொடுத்து உதவினோமே, அந்த கொடுத்து உதவிய அந்த பணம் தான் மறுமைக்காக நாம் சேமித்து வைத்த பணம், அதுதான் ஒரு சொத்து. எல்லாம் விட்டு விட்டு பொருள் பொருள் ஏன் செல்வ ஏன் செல்வம் என்று பேங்க் அப்படி நடத்திக்கிட்டே போறது, அக்கௌண்ட் நடத்திக்கிட்டே போறது, அக்கௌண்ட் நடத்திக்கிட்டே போற, இது என்ன நம்ம சொத்து அல்ல. நீ மரணித்து விட்டால் அந்த செல்வம் உன் கபருக்கு வராது,
இருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறதே அது உன்னை விட்டு போய்விடும், மரணித்த பிறகு நம்மள்கிட்ட வராது. ஒரு தாரி குகுடினார், அத உன்னுடைய வாரிசுகளுக்காக வேண்டி உன் மக்களுக்காக வெளியிட போற, உனக்கு சொந்தமான பணம் அல்லாது. எப்பொழுது நாம் மரணித்து விடுகிறோமோ, கோடி கணக்கில் நம்முடைய அசோடு பணம் இருந்தாலும் அது நமக்கு சொந்தமானதல்ல. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எளிமையாக புரிய வைப்பார்கள். எத்துபகுல் மகிந்த சலாசத்துன், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை மூன்று பின்தொடர்ந்து செல்லும், அவன் பின்னாடி மூன்று விஷயங்கள் செல்லும். மூன்று விஷயங்கள் பின்னோக்கி சென்றதே, பின்னால் சென்றதே, பின்தொடர்ந்து சென்றதே, அந்த மூன்று விஷயத்துல இரண்டு மீண்டும் வீட்டுக்கு போயிடும். எபுக்கா வாகினும், ஆனால் இவன் கூட சென்ற மூன்றில் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் இவன் மரணித்த பிறகும் கூட இருக்கும். ஒரு மனிதர் மரணித்த பொழுது அவனை கபருக்குள் கொண்டு அடக்கம் செய்வதற்காக வேண்டி அவனை தூக்கி செல்கிற பொழுது அவனுடைய குடும்பம் அவனை பின்தொடர்ந்து செல்லும், அவனுடைய செல்வம் கூட பின்தொடர்ந்து செல்லும், அவனுடைய அமல்கள் பின்தொடர்ந்து செல்லும். ஆனால் ரஜா அகலுகு மாலுகு, அவருடைய குடும்பம் அவருடைய செல்வம் அனைத்துமே இல்லத்துக்குள் திரிந்துவிடும். ஆனால் எபுகா அமலுகு, அவன் செய்த நல் அமல்கள் மாத்திரந்தால் அவனுக்கு உறுதுணையாக துணையாக அவன் கபருக்குள் இருக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மோகத்தை இந்த சமுதாயத்திலும் இருந்து அகற்றுகிறார்கள். எளிமையான முறையில், அழகான முறையில் உதாரணங்கள் சொல்லி, நடக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை எடுத்து சொல்லி எளிமையான முறையில் அகற்றுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு உலக மோகம் எப்பொழுது வரும், உலக மோகம் வந்தால் என்ன நடக்கும், இரண்டாவது உலக மோகம் எப்பொழுது வரும், கண்ணு முன்னாடி பார்க்கிறாரு ஒரு மனிதரை, ஒரு பணக்காரரை, அவர் ஆடம்பரமாக இருக்கிறார், அவர் தொகுத்து காரிலே பவனி வருகிறார், மிக ஆடம்பரமான காலணிகளை அணிந்திருக்கிறார், மிக ஆடம்பரமான உடைகளை அணிந்திருக்கிறார் பார்க்கிறார், மிக ஆடம்பரமான பங்களாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறார். ஆக நமக்கும் அந்த மாதிரி வீடு வேணும், நமக்கும் அந்த மாதிரி சொகுசு கார் வேணும், நமக்கும் அதே போன்ற சொகுசான ஆடைகள் வேண்டும், சொகுசான மெத்தைகள் வேண்டும் என்று தனக்கு மேல் உள்ளவர்களை ஒரு மனிதன் பார்க்கின்ற பொழுது உலக மோகம் அங்கிருந்து தொடங்குகிறது. இன்னைக்கு பல பேர் சம்பாதிக்கிறாங்க, பல பேர் சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்ல, ஆடம்பரமான வாழ்க்கைக்காக வேண்டி பல பேர் சம்பாதிச்சு இருக்கிறாங்க. இன்னைக்கு சம்பாதி அப்படிதான் போயிட்டு இருக்கு, ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டும், சுகுசான பொருட்கள் வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளை மாத்திரம் வைத்துக் கொண்டு அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக மோகத்தை போக்குவதற்கு சொல்லக்கூடிய அழகான வழி, உங்குரு இலாமன் அஜ்பலதின்கும், உலக விஷயத்திலே உங்களை விட கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், உலா தங்குரு இலா மன்ஹுவ ஃபவ்கக்கும், உங்களுக்கு மேல் தட்டில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஒரு நாளும் பார்க்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க எப்போதுமே கீழ் உள்ளவங்களை பாருங்க, நமக்கு கீழ் உள்ளவர்கள், நம்மை விட பொருளாதாரத்திலே கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கிறான், அல்லாஹ் நம்மளை கண்ணியமாக வைத்திருக்கிறான் என்கிற அந்த மன, அந்த போதும் என்கிற அந்த மன உணர்வு, உலகத்தின் மீது பற்றற்ற வாழ்க்கை, உலக மோகம் என்பது இல்லாமல் நம் உள்ளம் மிக பரிசுத்தமான முறையில, விசாலமான முறையில நமக்கு ஒரு உள்ளம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு கீழ் தட்டில் உள்ளவர்களை பாருங்கள், மேல் தட்டில் உள்ளவர்களை பார்க்காதீர்கள். என்ன, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருள்படைகளை அற்பமாக நீங்கள் நினைக்காமல் இருப்பதற்கு இதுதான் சரியான வழி. எவ்வளவு ஞாபகத்துகள் எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார், எத்தனை ஞாபகத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தும் அதை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு, இறைவன் நமக்கு தந்த இந்த அருள்படைகளை அற்பமாக நினைக்காமல் இருப்பதற்கு நமக்கு அழகான ஒரு வழியை பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். வீடு உள்ளவர்களை பாருங்கள், வீடே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க,
பிளாட்ஃபார்மில் படுக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உடுத்த ஆடை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாதுகாப்பதற்கு சரியான துணை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சீரழிந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்மை சரியான முறையில் பாதுகாப்பதற்கு குடும்பம் இருக்கிறது. அழகான முறையில் நலனுக்கு கீழே வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு சொந்த வீடோ அல்லது வாடகை வீடோ ஏதோ ஒரு வீடு இருக்கிறது. அந்த கீழ் உள்ளவர்களை வைத்து நாம் நம்மை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பெரிய நியமத்தை செய்திருக்கிறார். அப்ப நமக்கு தந்த அந்த நியமத்தை நாம் பெரிதாக நினைப்போம். இல்லைன்னு கொடுத்துருக்கான் நமக்கு ஒண்ணுமே தெரியல. எவ்வளவு தோசா காரில் போறாம நம்ம எல்லாம் நடந்து போற காலெல்லாம் வலிக்குது. அப்ப இறைவன் தந்த நியமத்தை தரவே இல்லை என்று நினைக்கிற நிலைமைக்கு போறான் பாருங்க. எவ்வளவு நியமம் தந்திருக்கிறா? அத்தனை நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு இவன் நினைக்கின்றான், இறைவன் எனக்கு எந்த நியமத்தையும் தரல. அப்படி இது அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளை அற்பமாக கருதுவதா இல்லையா? எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நிறைய செல்வம் இருக்கணும், அப்படியே தங்க கட்டிகளா குமிஞ்சி மலமாறி கிடக்கணும், நம்மள்ட்ட இருக்கணும் நினைக்கிறாங்க மக்கள். அல்லாஹுவின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் கான லி மித்லு உஹுதில் லஹபா, உஹுது மலை அளவுக்கு என்னிடம் தங்கம் இருக்குமே ஆனால். அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு அப்படிதான் மக்கள் ஆசைப்படுறாங்க, உஹுது மலை அளவுக்கு அப்படி தங்க கட்டியா குஞ்சி கிடக்க. பெருமானா சொல்கிறார்கள், லவ் கான லி மித்ல் உஹுதில் லஹபா, உஹுது மலை அளவுக்கு என்னிடத்தில் தங்கம் இருக்குமே ஆனால், ல சர்ரனி அல்லா சமுர்ர அலைய தலாசு லயாலின் உஇந்தி மின்ஹு தையும். அந்த உஹுது மலை அளவுக்கு உள்ள அந்த தங்க கட்டிகள் இருக்கிறதே, அதிலிருந்து ஒரு சின்ன கட்டி என்னிடத்தில் இருக்கும் நிலையில் ஒரு மூன்று நாள் தொடர்ச்சியாக என்னை கடந்து செல்வது எனக்கு சந்தோஷத்தை அளிக்காதுங்கிறாங்க. உங்களது அளவுக்கு தங்க கட்டிங்க, அதுல ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன கட்டி என்னிடத்துல இருக்கு, இருந்து தொடர்ச்சியாக இருந்து மூன்று நாட்கள் என்னை கடந்து செல்வது எனக்கு சந்தோஷத்தை தராதுங்கிறாங்க. அது எனக்கு மன வேதனை கொடுக்குங்கிறாங்க. சல்லாசன் சொல்வார்கள், இல்லா செய்யன் அல்சுதுகுனி தைனின், ஆனால் எனக்கென்று ஒரு கடன் இருக்கிறது, அந்த கடனை அடைப்பதற்காக சிறிதளவு நான் எடுத்து வைத்திருக்கிறது சொன்னால் அது எனக்கு சந்தோஷம் தரும். ஏன், அடுத்தவனுக்கு சேர வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒரு கடன் எனக்கு இருக்கிறது, அதை கொடுக்கிற அளவுக்கு மாத்திரம் நான் இருக்க வேண்டும். ஒரு ஆளிடமிருந்து நான் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன், ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த 1000 ரூபாய் அளவுக்கு 500 ரூபாய் அளவுக்கு மாத்திரம் இந்த தங்கத்திலிருந்து எனக்கு இருந்தா போதும், அது எனக்கு சேமிக்க அல்ல, நான் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமாள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் என்னிடத்தை இருக்கணும். அதை தாண்டி எனக்கோ என் குடும்பத்தார்களுக்கோ எனது நண்பர்களுக்கோ அவர்களுக்காக வேண்டி அப்படி நிறைய சேமித்து வச்சு சேமித்து வைத்து அப்படியே விட்டுட்டு போறது எனக்கு வந்து விருப்பம் இல்லைங்கிறாங்க. இந்த செய்தி பெருமான சல்லாஹ் செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் சொல்லிக் கொண்டிருக்க அடுக்கு அடுக்கு இடக்கு சொல்லிக் கொண்டிருக்க அத்தனை அதிகளுமே புகாரின் முதல் புகாரின் முதல் அழகா சல்லாஹ் சொல்லுவாங்க. இன்னைக்கு மனிதன் என்ன நினைத்துக் கொண்டான், செல்வம் செல்வந்தன் அப்படின்னு என்ன நினைச்சிருக்கிறான், மனதே நிறைய பொருளாதாரம் இருக்கணும், நிறைய பொருளாதாரம் தான் அது செல்வம், அது இருப்பவர்கள் தான் செல்வந்தர்கள் நினைத்துக் கொள்கிறோம். மாணவியர் சூழ்நாகி செல்லதாக சொல்கிறார்கள், லைசல் ஏனா அது கசரத்தில் ஆரம்பம், அதிகமான பொருள்கள் இருப்பது அது உண்மையான செல்வம் அல்ல. உலைசல் ஏனா வினந்தம், உண்மையான செல்வம் என்ன தெரியுமா, போதும் என்கிற மனநிலை. போதும் என்கிற மனநிலை யாருக்கு இருக்கிறதோ அவரிடத்தில் தான் உண்மையான செல்வம் இருக்கிறது, அவர்தான் உண்மையான செல்வந்தர் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு செல்வம் என்பதற்கு ஒரு அழகிய இலக்கணத்தை நமக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மை அதுதான். உலகத்திலேயே டாப் 10 அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுல முதல் முதல்ல உலக பணக்காரர் இருவாங்கன்னு, உலக பணக்காரர், ஒரு நாட்டில் உள்ள பணக்காரர் கிடையாது, ஒரு ஊர்ல உள்ள பணக்காரர் கிடையாது, உலக பணக்காரர்கள். அந்த உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல முதல்ல ஒரு ஆள் இருக்காங்க இருக்கிறாரு. அந்த ஆண்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க தான் செல்வம் நிறைய சேமிச்சிட்டீங்கல்ல, உலக பணக்காரர் ஆயிட்டீங்கல்ல, அப்படி பேசாமல் வேலை சேமி வீட்டில் இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா இருக்க மாட்டாங்க. அவர்களிடம் போய் கேட்டால், இன்னும் நான் நிறைய செல்வம் சேர்க்க வேண்டி இருக்கிறது, இன்னும் நான் நிறைய சேமிப்பேன், எத்தனை வழிகள் இருக்கிறது பொருளாதாரத்தை சேமிப்பதற்கு, அத்தனை வழிகளையும் நான் கண்டுபிடிக்க வேண்டிய இன்னும் நிறைய பாக்கி இருக்கிறது, அத்தனையும் கண்டுபிடித்து அத்தனை வழிகளிலையும் நான் செல்வங்களை இன்னும் திரட்டுவேன். இதுதான் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையாக இருக்குமே தெரிய, போதும் சம்பாதிச்சது போதும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
அவர்கள் அதையும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லுகிறார்கள். மிக எளிமையான அழகான உதாரணத்தோடு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆதமுடைய பிள்ளைக்கு இரண்டு பள்ளத்தாக்கு நிறைய செல்வம் இருந்தாலும், இரண்டு பள்ளத்தாக்கு நிறைய ஒரு இந்த ஆதமுடைய பிள்ளைக்கு செல்வம் இருந்தாலும், மூன்றாவது ஒரு பள்ளத்தாக்கு நிறைய நமக்கு செல்வம் வேண்டுமே என்று தேடி செல்வார். இவனுடைய ஆசைய எது நிரப்பும் தெரியுமா? இவனுடைய ஆசையை எது பூர்த்தி செய்யும் தெரியுமா? வலா எவ்வளவு ஜௌஃபா இப்னி ஆதம் இன்ன குராபு, இந்த மனிதனுடைய ஆதமினுடைய மகனுடைய இந்த பயிர்களை எது நெருப்பும் நிரப்பும் என்று சொன்னால், கவுருக்கு உள்ள வச்சு போடுற மண்ணு, அந்த மண்ணு தான் நிரப்புங்கிறார். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரியில வெவ்வேறு வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில முஸ்லிம் போன்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதான் நல்லா சொல்லுவாங்க, ஆதமனுடைய பிள்ளைகளுடைய மனநிலையை சொல்வார்கள். மனதை காலங்கள் கடந்து செல்ல செல்ல வயசு அதிகரித்துக்கிட்டே போகும், வயோதிகனாக ஆகிக்கொண்டே இருப்பார். ஆனால் இந்த மனிதன் இடத்துல ரெண்டு விஷயம் மட்டும் இளமையா இருக்குங்கிறாங்க. கல்பு செய்தி, ஒரு வயோதிகனுடைய உள்ளம், இரண்டு விஷயங்களை நேசிப்பதன் மீது மோகம் கொள்வதன் மீது அது வாலிபனாகவே இருக்கும். சூழின் ஹயாத்தி, இந்த கால உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் 100 வயதை கடந்து ஒரு 500 வருடத்தை அடைந்து இப்பொழுது வாழுகிறான் என்று சொன்னார். அந்த 500 வயதை அடைந்து அந்த வயோதிகரை அழைத்து, இன்னும் நீங்கள் வாழ வேண்டுமா என்று கேட்டால், ஆம் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பார். அப்ப உடல் தோற்றங்கள் அது வயோதிகம் அடைகிறது, ஆனால் அவருடைய உள்ளம் இரண்டு விஷயத்தில் வாலிபமாகத்தான் இருக்கிறது என்கிறார்கள் பெருமான செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று உலக ஆசை, நீண்ட கால உலகத்தில் வாழ வேண்டும். இரண்டாவது சொல்வார்கள் பெருமான செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கசரத்தை மால், அதிகமான செல்வம் நமக்கு வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். அப்ப பொருளாதார மோகம், செல்வத்தின் மீது உண்டான மோகம், இந்த மோகமும் மனிதனுடைய அவன் எவ்வளவு பெரிய வயதை அடைந்தாலும் சரி, மரணிக்கிற தருவாய் அந்த வயதை அவன் அடைந்தாலும் சரி, குச்சியை ஊன்றிக்கொண்டு நடக்கின்ற அந்த தள்ளாட பருவத்தை அந்த மனிதன் அடைந்தாலும் சரி, இந்த பொருளாதாரத்தின் மீது உண்டான மோகம், இந்த உலக மோகம் அவனுடைய உள்ளத்தில் இளமையாகத்தான் இருக்கும் என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்கள், திருமிதி போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணிதத்திற்குரியவர்களே, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஈசாலிஸ்லாம் சொல்லுவாங்க. ஈசாலிஸ்லாம், இன்னைக்கு உலகத்தில் அதிகமான தவறு நடக்குது இல்லை, எவ்வளவு பெரிய தவறாக நடக்கட்டும், அத்தனை தவறுக்கும் மூல காரணம் என்ன? ஒருவன் கொலை செய்கிறான், ஒருவன் ஒரு பெண்ணை கற்பழிக்கின்றான். உலகத்தில் என்னென்னமோ அட்டூழியங்கள் அநியாயங்கள் இருக்கிறது, அத்தனை அநியாயங்களையும் ஒருவன் செய்கிறான். இது அனைத்தையும் செய்வதற்கு அவனுக்கு பக்கபலமாக இருப்பது, தைரியம் கொடுப்பது, அதற்கு காரணமாக இருப்பது என்ன என்று பார்த்தீங்கன்னா, செல்வம் தான். ஒரு கொலையை பண்ணிடுவான், அதிலிருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உனக்கு என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. அந்த பணம் பொருளாதாரம் அவன் நிரப்பமா இருந்துச்சுன்னு வைங்க, அந்த பொருளாதாரம் அவன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொலை பண்ணுவான். அத்தனை கொலைகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வான், சிக்கிக் கொள்பவன் வேற எவனாலும் சிக்கிக் கொள்வான். அப்ப இந்த பணத்தை இவன் கொடுக்கின்றான், ஒரு கொலையை மறைப்பதற்கு, ஒரு கற்பழிப்பை மறைப்பதற்கு இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்றது இந்த பணம். ஒரு அநியாயத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிற அந்த பணத்தை ஒருவன் வாங்குகிறான், அதிகாரத்தில் இருக்கிறவன் வாங்குகிறான், அவனை வாங்க வேண்டும் என்று தூண்டுவது அந்த பணம். வாங்கிக் கொண்டு இன்னொரு சம்பந்தம் இல்லாத ஒரு அப்பாவின் மீது அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், அதை அந்த காரியத்தை அந்த அநியாயத்தை அவனுக்கு தூண்டுவதும் அந்த பணம் தான். எனவேதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுருக்கமாக சொல்வார்கள், புக்கு துன்யா அதுனு குல்லி கத்தியத்தின், இந்த உலக மோகம் இருக்கிறதே, இந்த பொருளாதாரம் இருக்கிறதே, இதுதான் அத்தனை வகையான பாவத்திற்கு மூல காரணம் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுகபல் ஈமான் என்கிற நூலிலே பதிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்கள் வந்து ஒரு காலம் வரும்,
அந்த காலம் வருகிற பொழுது முஸ்லிம்கள் வந்து கடுமையான முறையில் தாக்கப்படுவார்கள், கடுமையான முறையில் தாக்கப்படுவார்கள், சாதாரணமாக தாக்கப்பட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இளம் ஒரு சின்ன பெண்மணி, ஒரு 6-8, 7-8 வயசு உள்ள ஒரு பெண்மணி, ஆஜிபா என்கிற பெண்மணி கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்று சொன்னால், அவள் கொலை கற்பழிக்கப்பட்டு கொடுமையாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் கேட்கப்படுகிறது, ஏதா கொலை செஞ்ச? அந்த காரணத்துக்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? முஸ்லிம்கள் எங்களை கண்டால் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். இதன காரணம் முஸ்லிம்கள் எங்களை கண்டால் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும். முஸ்லிம்கள் மீது உண்டான அந்த விரோதம் எங்க உள்ள நிரம்பமா இருக்குது, அதுதான் கொலை செஞ்ச கொலை செய்யறதுக்கு காரணம் இருந்தான் என்று அந்த வழக்கை எடுத்து நடத்தக்கூடிய பெரும்பெரும் அதிகாரிகள் இப்படித்தான் காரணம் சொல்கிறார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். முஸ்லிம்கள் எண்ணிக்கையால் குறைவாக இருக்கிறார்களா? இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் முஸ்லிம்கள் எண்ணிக்கை மிக குறைவா? கிடையாது, எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யூசிக்குல் உமமு அன் தடா அலைக்கும் கமா தடா அகலத்து இலா கத்அதிஹா. ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே சாப்பாட்டு பிரியர்கள் உணவை கண்டால் எப்படி அதை நோக்கி விரண்டு ஓடுவார்கள், அடித்து சாப்பிடுவதற்கு, எடுத்து சாப்பிடுவதற்கு, அந்த சாப்பாட்டு தட்டிற்காக வேண்டி, உணவுக்காக வேண்டி எப்படி அழைப்பார்கள், 10 மக்களை வா சாப்பிடுவோம், வா சாப்பிடுவோம் அழைப்பார்கள் இல்லையா? அந்த மாதிரி உங்களை அழிப்பதற்கு ஒரு காலம் வரும், அப்ப மக்கள் அழைப்பார்கள், வா அழைச்சிட்டு வருவோம், கொண்டுட்டு வருவோம், அழைப்பார்கள், எதிராக அழைப்பார்கள். பெரும்பான்மையாக இருப்பீர்கள், அன்றைய தினத்தில் தான் எண்ணிக்கை நீங்க ரொம்ப அதிகமாக இருப்பீர்கள், உங்களுடைய எண்ணிக்கை உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உலகமே நடுங்கும், பயப்படும், அந்த அளவுக்கு வளர்ந்துருவீங்க எண்ணிக்கையால். எண்ணிக்கையால் வளர்ந்திருந்தும் கூடயா அன்றைய தினத்திலே சொற்பமாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை அழிப்பதற்காக வேண்டிய ஆள் நிறுத்துவார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆச்சரிய எண்ணத்தை துடைக்கிறார்கள், உலாக்கின்னகும் உதாவும் கஉதாய் ஸைலி. ஆனால் அன்றைய தினம் எண்ணிக்கையால் நீங்கள் அதிகமாக இருந்தாலும் வெள்ளத்தில் வரக்கூடிய நுரை, அந்த நுரைக்கு ஏதாவது சக்தி இருக்கிறதா? அது எவ்வளவு பலவீனமானது, வெள்ளம் பலமானது, ஆனால் வெள்ளத்தில் வரக்கூடிய நுரை பலமானதா? அது எப்படி பலம் இழந்ததோ பலவீனமானதோ அதே போன்று நீங்கள் பலவீனமாக இருப்பீர்கள், நுரைகளாகத்தான் இருப்பீர்கள், வெள்ளமாக இருக்க மாட்டீர்கள். காட்டாற்று வெள்ளம் பாங்க, அது எங்க கடந்து சென்றாலும் அழிச்சிட்டு போயிடும். ஒரு பாலத்தை கடக்கிறது என்றால் அந்த இடத்தில் பாலம் இருந்த தடயம் இருக்காது, பாலத்தை அடித்து தகர்ந்து சென்று விடும் காற்றாற்று வெள்ளம். ஒரு தோட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தோட்டத்தை அந்த காற்றாற்று வெள்ளம் கடக்குமையானால் அந்த தோட்டம் அங்கு இருந்த தடயம் இருக்காது, அடித்து நேரோட புடிக்கிட்டு போயிடும். எவ்வளவு பலம், அந்த மாதிரி பலமா இருப்பீங்களா நீங்க? வெள்ளத்தின் நுரையை போன்று பலவீனமாக இருப்பீர்கள். உங்கள் மீது உண்டான பயம் கலந்த அந்த மரியாதை இருக்கிறதே, ஒரு காலம் இருந்தது முஸ்லிம்களா பாய்களா அப்படி மதிப்பாங்க. வேட்டியை மடித்துக் கொண்டு யாராவது மாற்று மத சகோதரர்கள் சென்றால் உடனே வேட்டியை மடித்த வேட்டியை கீழே இறக்கி விட்டு வாய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. மரியாதை இருந்தது, கண்ணியம் இருந்தது. ஏன் அந்த கண்ணியம் போச்சு, மரியாதை போச்சு? பெருமானை இறுதியாக சொல்லுவார்கள், இப்படி தலைமையில் சொல்கிறார்கள், உங்கள் மீது இருந்த அந்த பயம் கலந்த மரியாதை இருக்கிறதே, கண்ணியம் இருக்கிறதே, அதை உங்கள் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் கலட்டி விடுவான். எதிரிகளுக்கு நம் மீது மரியாதை இருக்காது, பயம் கலந்த மரியாதை இருக்காது, நல்ல எண்ணம் இருக்காது. உன எக்ஸி பண்ணல்லாகும் நீ குருவிக்கும் மகனே, உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் வகனை போட்டு விடுவான், வகனை போட்டு விடுவான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் அசூலும் அல்லாஹுவின் தூதரே, மகன் என்றால் என்ன? எங்கள் எதிரிகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் எங்கள் மீது ஒரு பயத்தை எடுத்து அவர்களுக்கு திமிரை போடுவான் என்கிறீர்கள், எங்கள் உள்ளத்திலே இறைவன் மகனை போடுவான் என்கிறீர்கள், மகன் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேள்வி எழுப்பிய பொழுது
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், பதனா குப்புத் துன்யா, உலக மோகம். யாருக்கு என்ன நடந்தது போகுது? நம்ம வியாபாரம் கரெக்டா நடந்தா சரி, ஏதோ ஒரு ஊர்ல நடந்துச்சு, அதுக்கு ஏன் நம்ம கண்ணீர் வடிக்கணும்? யாருக்கோ ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டாங்க, கற்பழிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சிந்தனை போகாது, சிந்தனை போகாது. ஏதோ ஒரு மக்கள்ல, அது முஸ்லிம் மக்கள் சொல்ல வரல, ஒரு மாற்று மத சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அநியாயம் தானே? அவ்வாறு அநியாயம் நடக்கின்ற பொழுது நம்ம உள்ளத்துல ஒரு வேதனை வலி, ஒரு ஓரமா வலிக்கணும் இல்லையா? ஒரு ஓரமா வலிக்கணும், கண்ணில் ஒரு ஓரத்திலிருந்து ஒரு துணி கண்ணீராவது வடிக்கணுமா இல்லையா? யாருக்கு நடந்தா என்ன? வலிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். ஆனால் இன்று நம்ம உள்ளத்துல ஒரு ஓரமா வலிக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம், கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பதற்கு டைம் கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றதா, எத்தனை சம்பவம் நடைபெற்றது என்பதை சிந்திப்பதற்கு, சிந்தனைக்கு டைம் கொடுக்க மாட்டோம். இந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் எத்தனை சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா நமக்கு? இந்த ஒரு வாரத்துக்குள்ள எத்தனை சிறுமிகள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொடூரமாக. அஞ்சு வயசுக்குள்ள, ஆறு வயசுக்குள்ள, ஏழு வயசுக்குள்ள, வயசு வித்தியாசம் இல்லாம 65 வயசு மூதாட்டி உட்பட எத்தனை எத்தனை இவ்வளவு அநியாயங்கள் நடக்கும் போது உங்க உள்ளத்துல வசதி இருக்குங்கிறார்கள். வகன் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரே பதில், குப்புத் துன்யா, உலக மோகம் தான். உலக ஆசை, உலக மோகத்தில் நாம் எப்பொழுது மூழ்கி கிடக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை அநியாயங்கள் நம் கண்களை விட்டு மறைக்கப்படுகிறது, நம் செவியை விட்டு அது தடுக்கப்படுகிறது. ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸில் மிக தெளிவாக சொல்வார்கள், இன்னக்கும் அலா பையினத்தும் என்ற பீக்கும் மாலம் ததுகுல் பீக்கும் சக்கரத்தார், நீங்கள் உங்கள் ரப்பினுடைய புறத்திலிருந்து தெளிவான ஒரு அத்தாட்சியில், தெளிவான ஒரு மார்க்கத்தில், தெளிவான ஒரு பாதுகாப்பில் தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களிடத்தில் இரண்டு வகையான போதைகள் ஏற்படக்கூடாது. அந்த இரண்டு வகையான போதைகள் உங்களிடத்தில் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? பெருமானார் சொல்கிறார்கள், இரண்டு போதைகள் உங்களிடத்தில் வராமல் இருக்கும் காலம் எல்லாம் இந்த தெளிவான மார்க்கத்திலே, தெளிவான அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நீங்கள் இருப்பீர்கள். இந்த இரண்டு போதை என்ன? சக்ரத்துல் ஜஹல், அறியாமை என்கிற போதை. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது? அடுத்த தெருவில், அடுத்த பக்கத்து ஊரிலே வெள்ளம் வருகிறது, அது நம்மை நோக்கித்தான் வருகிறது. அடுத்த ஊரில் தானே வருகிறது, அடுத்த தெருவில் தானே வருகிறது, கண்டு கொள்ளாமல் இருக்கிறது. அடுத்து நம்ம ஊரை நோக்கி தானே வருது, நம்மை தெருவை நோக்கித்தானே வருகிறது. இப்படி சிலர், இன்னும் சிலர் வெள்ளம் வருதோ தெரியாம இருப்பாங்க, அறியாமலே இருப்பாங்க. கசரத்துல் ஜஹல், சக்கரத்துல் ஜஹல், அறியாமை என்கிற அந்த போதை. இரண்டாவது பெருமானார் சொல்வார்கள், ஒரு சக்கரத்து ஹுப்பில் ஐ, உலக மோகம் என்கிற போதை. இந்த இரண்டும் உங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் பாதுகாப்பான, தெளிவான அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஆனால் அந்த நேரத்திலே ஏதோ ஒரு மூலையில தப்பு நடந்தாலும் அந்த தப்பை நீங்கள் கண்டிப்பீர்கள். ஒரு நன்மை நடக்கவில்லை என்று சொன்னால் வாந்தும் தகவுருனவில் மாறும், நீங்கள் நன்மையை ஏவுவீர்கள். ஒரு தன்ஹவுனாலில் முன்கர், ஒரு தவறு நடக்குமையானால் அதை தடுப்பீர்கள். ஒரு சுஜாஹிதுனபி தபீரில்லா, ஒரு அநியாயம் நடக்குமையானால் அந்த அநியாயத்திற்காக வேண்டி எதிர்த்து களம் இறங்கி போராடுவீர்கள். இந்த இரண்டு போதைகள் உங்களிடத்தில் இல்லை என்றால், ஆனால் பைதா லஹர பீக்கும் ஹுப்பு துன்யா, உலக மோகம் என்கிற அந்த போதை உங்களிடத்தில் வந்து விடுமேயானால், ஃபலா தஹ்முருன பில் மஅரூஃப், நன்மையை நீங்கள் ஏவ மாட்டீர்கள். உலா தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை நீங்கள் தடுக்க மாட்டீர்கள். உலா துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ், எவ்வளவு அட்டூழியங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தாலும் அந்த அநியாயத்திற்கு எதிராக, அந்த அக்கிரமத்திற்கு எதிராக நீங்கள் களம் இறங்கி போராட மாட்டீர்கள். உலக மோகம், உலக ஆசை மாத்திரம் உங்களிடத்தில் வந்துவிடுமையானால் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அத்தனைக்கும் காரணம் உலக மோகம், உலக சிந்தனை. நம்ம சுற்றி என்ன நடக்க, எதுவும் நடந்துட்டு போகட்டும். இறுதியாக ஒரு ஹதி சகாபாக்கள் கேட்கிறார்கள், அனைத்து மாணிக்க ரவியல்லாம் அறிவிக்கிறார்கள், யார் அற்புதமா மத்தா நத்துக்குள் அப்ரபின் மாவும் நகி அணில் முன்கர், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் எப்பொழுது நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த உன்னதமான பண்டை இழப்போம்? கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கின்ற பொழுது, அச்சூரியம் நடக்கின்ற பொழுது அதை தடுக்கக்கூடிய அந்த மன தைரியத்தை,
அங்கு எப்பொழுது இழப்போம்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா லஹர ஃபீகும் மா லஹர ஃபில் உம்மி கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலும் ஏற்பட்ட அந்த நிலை உங்களிடத்திலும் ஏற்படுமேயானால் இந்த உன்னதமான நிலையை நீங்கள் இழப்பீர்கள். கண்ணு முன்னாடி அட்டூழியம் நடந்தாலும் அதை தட்டி கேட்க மாட்டீர்கள், தடுக்க மாட்டீர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, யா ரசூலல்லாஹ், உமா நகரத்தில் உமமி கபலனா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் அப்படி என்னத்தான் ஏற்பட்டது, என்னத்தான் தோன்றியது? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன தோன்றியதா? அல் முல்கு ஃபீ திகாரிக்கும், உலகத்தினுடைய ஆட்சியும் அதிகாரமும் பவரும் பதவியும் உங்களிடத்தில் மற்ற மாணவர்களிடத்திலே சென்றிருக்கும். மற்ற மாணவர்கள் கற்பழிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகளை பார்த்தால் பெரும்பெரும் அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், மக்களை காக்க வேண்டிய அந்த காவல் காக்க வேண்டிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியும் அதிகாரமும் பலமும் பக்க பலமும் உங்களிடத்தில் யார் மற்ற மாணவர்களோ அவர்களிடத்தில் இருக்கும். பாதிக்கும் உங்களிடத்தில் வயோதிகர்களாக இருப்பார்கள், ஆனால் அந்த வயோதிகர்களிடத்திலே ஆபாசங்கள் வலிந்து வரும். ஆபாசங்கள் இன்று கற்பழிக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய பெருமானவர்களை பார்த்தால் இன்னும் வயதில் மூத்தவர்கள். மக்களுக்கு பயனடிக்கக்கூடிய கல்வி இருக்கிறதே, இந்த கல்வி உங்களிடத்தில் கேடு கட்டவர்களிடத்தில் இருக்கும். மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒருவன் அணிதலிக்கப்பட்டானால் அந்த அணிதத்திற்காக வேண்டி கல்வியை பயன்படுத்த வேண்டிய வக்கீல் துறையை கூட யார் அநியாயம் செய்தார்களோ அவனுக்கு சாதகமாக அந்த கல்வி பயன்படுத்தப்படுகிறது. யார் அணிதலைத்தானோ அவனுக்கு சாதகமாக அணிதலைக்கப்பட்டவன் மீண்டும் மீண்டும் அணிதலைக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற நிலையிலே அந்த கல்வி பயன்படுத்தப்படுகிறது. மக்களுக்கு பயனளிக்கும் கல்வி உங்களிடத்தில் கேடுகட்டவர்களிடத்திலே அது சென்றுவிடும். அந்த காலகட்டத்தில் யார் அந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் அநியாயங்கள் கட்டவிழ்த்தப்படுகிறது என்று சொன்னார், அஜிங்கங்கள் கட்டவிழ்த்தப்படுகிறது கட்டவிழ்த்து விடப்படுகிறது என்று சொன்னார், அதிகமான காரியங்கள் கேவலமான காரியங்கள் நம் கண்ணு முன்னாடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார், அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இன்று மனிதர்களுக்கு அதிகமாக பரவிவிட்டது என்று சொன்னார், அவருடைய உள்ளங்கள் இருண்டு விட்டது என்று சொன்னார். அதற்கு அடிப்படை காரணமே உலக மோகம், உலக சிந்தனை, இறைவனுடைய நினைப்பு, அதை நாம் அதற்காக வேண்டிய காலங்களை நேரங்களை ஒதுக்காமல் இருப்பது என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறிய அத்தியாயத்திலே நமக்கு எடுத்து சொல்லிவிட்டான். அந்த உலக மோகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவன் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை நாம் வாழத் தொடங்கி விடுவோமேயானால் நம்மை சுற்றி எந்த அசூயங்களும் நடக்காது. நம்மை சுற்றி உள்ள அத்தனை பேர் மக்களும் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், வயதுகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் அந்த இறைவனுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உலக மோகத்தை நாம் கைவிட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டானோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தார். முடிவானாக வாசல் அவ்வளவு நன்றி.